ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன். இப்போ 12th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 7 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரென்ஷியல் கால்குலஸ் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். எக்ஸாம்பிள் 7.43. யூசிங் த லோபிட்டால்ஸ் ரூல் ப்ரூவ் தட் லிமிட் எக்ஸ் டு 0 பிளஸ் இன்டு 1+x^(1/x) ஈக்குவல் இ. தமிழ்நாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடுத்துக்காட்டு 7.43, லோபிதாலின் விதியை பயன்படுத்தி லிமிட் எக்ஸ் டு 0 பிளஸ் இன்டு 1+x^(1/x) ஈக்குவல் இ. இப்போ நம்ம சம்க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். என்ன கொடுத்தனா சொல்யூஷன் தீர்வு லிமிட் எக்ஸ் டு 0. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், அவங்களே லிமிட் எக்ஸ் டு 0 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ 1+0, 1/0, இங்கே எக்ஸ்க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு, இப்போ 1+0 1 வந்துடும், பிளாக்கிங் பவரில் 1/0 வந்துடும். இப்போ 1/0 நம்ம பண்ணுவோம் இன்ஃபினிட்டி வச்சுக்கிறேன். இப்போ 1 இன்ஃபினா நம்ம தியரம் 7.6 தியேட்டர் 7.6 யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தேற்றம் படி என்ன பண்ணுவோம்னா, ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து போகிறீங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1+x^(1/x). இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 2 சைடுமே என்ன பண்ணுவோம், லாகை ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ போத் சைட்ஸ் லாகை இருபுறமும் சமன்படுத்த இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1/x மல்டிப்ளை பண்ணலாமா நம்ம? அப்போ என்ன வரும், லாக் 1+x டிவைட் என்ன வரும், எக்ஸ் வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லாக் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டு சைடுமே லிமிட் அப்ளை பண்ணுறேன், 2 சைடுமே என்ன பண்ண லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ லிமிட் எக்ஸ் யூஸ் 0, கீழே எனக்கு லாக் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே லிமிட் அப்ளை பண்ண வரும் லிமிட் எக்ஸ் யூஸ் 0+ பக்கத்தில் எனக்கு லாக் 1+x/x ஈக்குவல். இப்போ என்ன எக்ஸில் அவங்களுக்கு 0 அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், லாக் இன்ட்டு 1+0 டிவைட் 0. இப்போ லாக் 0 வரும், லாக் 1 வருமா, இந்த இடத்துல லாக் 1 வரும். அதாவது எப்படி வரும்னா, லாக் 1/0 வரும், லாக் 1 வழி 0/0. இப்போ நமக்கு 0/0 வந்தாவோ, ∞/∞ வந்தாவோ, வேறு சமயம் 0/0 வந்தாலோ நம்ம என்ன யூஸ் பண்ணுன்னு கேட்டோம்னா, அப்ளிகேஷனாக லோபிட்டால் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை லோபிட்டால் விதியை பயன்படுத்த வேணும். இப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு இந்த கொஸ்டினாக இருக்குது, இதைத்தான் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம். லோபிட்டால் ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, லோபிட்டால் விதியில் நியூமரேட்டர் டினாமேட்டரும் தனித்தனியாக டிஃபரன்சியேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பார்த்தோம்னா, இப்போ லாக் இன்ட்டு 1+x டிவைட் எக்ஸ் இருக்கு. இப்போ இந்த லாக் 1+x-ஐ டிஃபரன்ஸ் பண்ணா, இதான் வெறும் இப்போ சும்மாச்சுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, பேசிக்காக லாக் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் 1/x வரும்ல. அதே மாதிரி d/dx-ல லாக் இன்ட்டு 1+x-னா, இந்த எக்ஸுங்கிற இடத்துல 1+x இருக்கு. அப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1/1+x-ஆக வரும். ஒன்றும் பார்த்தா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு, இந்த அதே எக்ஸ் இடத்துல 1+x இருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதே கிங்கில் தான் வரும், டினாமேட்டர் கொண்டு தான் போதும். அதாவது பகுதியில் 1+x-னு போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, லாக் 1+x-னு இருக்கா, இப்போ 1/1+x, அதில் ஒரு டிவைட் இருக்கா டிவைட். இப்போ வெறும் எக்ஸ் இருக்கா, வெறும் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் வரும் 1 வரும். அப்போ 1. இப்போ 1+1/1+1 என்ன வரும், 1/1+x வரும். வெயிட் பண்ணுவோம், இப்போ லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், லிமிட் எக்ஸ் டு 0 இருக்கா, இதுதான் லிமிட் எக்ஸ் யூஸ் 0 இருக்கு. இப்போ என்ன வரும், எக்ஸ் டு 0 இருக்கா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், 1/1+0 இது 1/1=1. இப்போ நமக்கு ஆன்சர் ஒன்று இருந்துச்சு, அது இதுக்குரிய ஆன்சர்னா லாக் இன்ட்டு லிமிட் எக்ஸ் டு 0+g(x) இருந்துச்சு. பிளஸ்ன்றது 0+ப்பா. இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ லாக் நம்ம அங்கே கொண்டு போகணும். அப்போ அங்கே லாக் அங்கே கொண்டு போகும்போது லிமிட் எக்ஸ் டு 0g(x) ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், e^1 வந்துடும். லாக் அங்கே கொண்டு e^1 வந்துடும், வர ஆன்சர் e னு வந்துடும். இதாங்க இதோட ஆன்சர், சம்மு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.